அன்பிற்குரிய அருள் வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் வாழ்த்துகின்றோம். இனிய நல்ல நாளாய் இந்த நாள் இருக்க, இந்த நல்ல நாளினுடைய வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம். நவம்பர் மாதம் 22 என்று சொல்லுகின்ற பொழுதே நம்முடைய மனங்களிலே பதிவது பாடகர் குழுவினர்தான். பாடகர் குழுவினருக்கு பாதுகாவலியாய் தரப்பட்டிருக்கின்ற புனித செசிலியாவினுடைய வாழ்வு ஒரு அற்புத சான்று என்பதை நாம் அறிகின்றோம். அந்த வகையிலே நாம் கொண்டாடி மகிழ்கின்ற அத்தனை வழிபாட்டு நிகழ்வு செயல்பாட்டிலும் பாடல் என்பது, இசை என்பது மிக முக்கியமானதாய் அமைந்திருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்கின்றோம். ஆண்டவர்தாமே இத்தகைய நல்ல மேலான ஆற்றலையெல்லாம் நமக்கு தந்து பாடுவதற்கு, கருவிகளை மீட்பதற்கு, இணைந்து சேர்ந்து அவரை துதிப்பதற்கு அவரே நம் எல்லாரையுமே கூட்டி சேர்த்திருக்கின்றார். எனவே இந்த நல்ல நாளிலே அந்தந்த வழிபாட்டு தலங்களிலே பாடிக்கொண்டிருக்கின்ற இசைக்கருவிகளை மீட்டிக்கொண்டிருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார நல்வாழ்த்துக்களை அன்போடு சொல்லி மகிழ்வடைகின்றோம். நாங்களும் ஆண்டவரை துதிக்க உங்களை அழைக்கின்றோம். கேட்போம் இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை. ஓசேயா ஆகமத்திலிருந்து இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்கள் வாசிக்க கேட்டறிவோம். முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். இறைவாக்கினர் ஓசேயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 14-15, மேலும் 19-20 வரை. ஆண்டவர் கூறுவது, நான் இஸ்ரேலை நயமாக கவர்ந்தெழுப்பேன், பாலி நிலத்துக்கு அவளை கூட்டி போவேன், நெஞ்சுருக அவளுடன் பேசுவேன். அப்போதே அவள் அங்கே தன் இளமையின் நாட்களிலும் எகிப்து நாட்டினின்று வெளியேறிய காலத்திலும் பாடியது போல் பாடுவாள். இஸ்ரேல் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடே நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் உன்னோடே மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன், மாறாத அன்புடன் உன்னோடே மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். ஆண்டவராம் என்னை நீயும் அறிந்து கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது திருப்பாடல் 45 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. செல்வி அமளி பாத்திமா அவர்களோடு சேர்ந்து அந்த திருப்பாடலை சொல்லி இறைவனை நாம் துதிப்போம். திருப்பாடல் 45. கருத்தாய் கேளாய் மகளே, மன்னர் உன் எழிலில் நாட்டம் கொள்வார். 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 கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள், உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு, உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர், உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. கருத்தாய் கேளாய் மகளே, மன்னர் உன் எழிலில் நாட்டம் கொள்வார். அந்த புறத்தினிலே மாண்புமிகு இளவரசி தங்கமிழைத்த உடை அணிந்து தோன்றிடுவாள். பலவண்ண பட்டுடுத்தி மன்னரிடம் அவளை அழைத்து வருவர். கன்னித்தோழியர் புடைசூழ அவள் அடியெடுத்து வந்திடுவாள். கருத்தாய் கேளாய் மகளே, மன்னர் உன் எழிலில் நாட்டம் கொள்வார். மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். உம் தந்தையரின் அரியணையில் உம் ஐந்தரை வீற்றிருப்பர். அவர்களை நீர் உலகுக்கெல்லாம் இளவரசர் ஆக்கிடுவீர். கருத்தாய் கேளாய் மகளே, மன்னர் உன் எழிலில் நாட்டம் கொள்வார். கருத்தாய் கேளாய் மகளே, மன்னர் உன் எழிலில் நாட்டம் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. விழித்திருப்பதாக ஆண்டவர் கண்ட அறிவாற்றலுள்ள கன்னிப்பெண் இவரே. ஆண்டவர் வரவே அவர் அவரோடு மன வீட்டில் நுழைந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 25 முதல் 13 வாக்குகள். அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஓமையாக கூறியது, விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள கண்ணி தோழியர் 10 தங்களது விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 அறிவிலிகள், 5 முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்களது விளக்குகளை எடுத்து சென்றார்கள், ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளோடு கலங்களிலே எண்ணெயும் எடுத்து சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவிலே இதோ மணமகன் வருகின்றார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாருமே எழுந்து தங்களது விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்பொழுது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்களது விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயிலே எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதியுடையவர்களோ மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்பொழுது மணமகன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்திற்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்து விடும் என்றார்கள். அவரோ மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே வெளிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேளையோ உங்களுக்கு தெரியாது. கிறிஸ்துவின் நற்செய்தி. நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். இனிய நல்ல நாள் இந்த நாள். இன்னிசை மீட்டி நாம் முரசொலித்து நடனமாடி கழிகூர்ந்து கைகளை தட்டி மத்தளம் இசைத்து ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த திருநாள். புனித செசிலியா என்கின்ற இந்த கன்னியினுடைய திருநாளை திருச்சபையோடு சேர்ந்து கொண்டாட நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது, முன்மதியோடு நாம் அத்தனை பேருமே செயல்பட வேண்டும் என்கின்ற அழைப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த முன்மதி என்பது வழிபாட்டு செயல்பாட்டு தளங்களிலே மிகவும் அவசியமானது என்பதுதான் உண்மையும் கூட. காரணம், எல்லாருக்குமே ஆண்டவர் ஆற்றலையும் திறமையையும் அறிவையும் தாளந்தையும் வரங்களையும் கனிகளையும் தந்து ஆசீர்வதித்திருக்கின்றார். யாரையும் அவர் குப்பையாக படைக்கவில்லை. அவரவருக்கு தேவைக்கு ஏற்ப 5, 2, 1 என்று சொல்லி தந்து அவர் நம்மை ஆசீர்வதித்து வளப்படுத்தி இருக்கின்றார் என்பதுவே உண்மையாயிருக்கின்றது. எனவே பெற்றுக்கொண்ட ஆற்றலை கொண்டு மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது என்பது அழகு அல்ல. மாறாக, ஆண்டவர் எனக்கு தந்த வரத்தை கொண்டு நான் அவரை துதிப்பேன், அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார், எனவே அவர் புகழ் நான் பாடுவேன் என்று சொல்லி, நமக்கு என்ன ஆற்றல் அருளப்பட்டிருக்கின்றதோ, என்ன திறமை தரப்பட்டிருக்கின்றதோ, அதனை பயன்படுத்தி வழிபாட்டு நிகழ்வு கொண்டாட்டங்களிலே நாம் நம்மை முழுமையாய் ஈடுபடுத்தி கொள்வது என்பது சிறப்பு மிக்கது. ஒவ்வொரு வழிபாட்டு நிகழ்வுகளிலும் பல வாய்ப்புகள் அருளப்படுகின்றது, பல சந்தர்ப்பங்கள் பல சூழல்கள் அமைந்திருக்கிறது என்பதுவே உண்மை. அந்த வகையிலே பாடுதல், இசைக்கருவி மீட்டுதல் என்பது ஒரு அற்புதமான ஒன்று. இவர்கள் மிகச் சிறந்தவர்கள் என்று சொல்லுவதற்கு அல்ல, மற்ற பிற காரியங்களோடு இவர்களையும் பார்க்கின்ற பொழுது வழிபாட்டிலே ஒரு நிகழ்வாக அது தரப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் துதிப்பது, இறைவனை புகழ்ந்து பாடுவது என்பது மிகச் சிறப்பான ஒரு ஜபமாக அமையும் என்பதுவே உண்மை. எனவேதான்
ஒரு முறை பாடுவது இரு முறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொன்னார் புனிதர். நம்முடைய வாழ்விலும் அதே போல நாம் புகழ்ந்து பாடுவது என்பது நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆசீர். எந்த வகையிலுமே வழிபாட்டிலே அவர்கள்தான் சிறந்தவர்கள், இசை கருவி மீட்பவர்கள்தான் மிகச்சிறந்தவர்கள் என்று சொல்லுவதற்கல்ல, அவர்களும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுவே உண்மை. எனவே எல்லாரோடும் இணைந்து இயைந்து செயல்படுதல் என்பது மிக அற்புதமான ஒன்று, அதுவே ஆசீர்வாதமான ஒன்று. எனவே முன்மதி கொண்டு எந்த வகையிலுமே வழிபாட்டிற்கு இடையூறு இல்லாதவாறு இசை கருவிகளை மீட்டி இனிய நல்ல பாடல்களை பாடி நல்ல நல்ல பல கவிதைகளின் வாயிலாக நல்ல நல்ல பல வரிகளின் வாயிலாக மனதை பயர்த்தகற்றுகின்ற அளவுக்கு நம்மை விண்ணகம் நோக்கி எழுப்புகின்ற அளவுக்கு உரிய நல்ல அற்புதமான வார்த்தைகளின் வழியாக நாம் ஆண்டவரை துதித்து போற்றி புகழ்வது என்பது நமக்கு நம்முடைய ஆன்மாவுக்கு அது மகிழ்வு சேர்க்கும் நலம் சேர்க்கும் என்பதுவே உண்மையாயிருக்கின்றது. இத்தகைய ஒரு நல்ல செயல்பாடு வழிபாட்டிலே தொடர்ந்து சிறப்புற அமைய நம்முடைய முழுமையான ஆதரவு ஒத்துழைப்பை நாமும் தர விழைவோம். அதே வேளையிலே எல்லாருமாய் சேர்ந்து பாடுவது என்பது இன்றும் சிறப்பு மிக்கது என்பதனை புரிந்து செயல்பட நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய நல்ல எண்ணத்தை முன்மதியோடு நாம் வெளிப்படுத்த விழைவோம். அதன் வழியாக ஆண்டவரை நாம் என்றென்றும் வாழ்த்துவோம். எம்மோடு இணைந்திருந்து நேயர்களே, கேட்டறிந்து இறைவனை புகழ உங்களை அழைக்கின்றோம். ஆமென்.